நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிலிஸ்கா மாகாணத்தில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதெல்லாம் மோ ஃபேமிலி வந்து கடைசியா சந்தோஷமா இருந்த தருணம்னு சொல்லலாம். அதே நேரத்துல அவங்களோட அந்த ஏரியாவே அது ஒரு பயமுத்திர சம்பவம்னு சொல்லலாம். அமெரிக்கால கொடூரமான கொலை செய்யப்பட்டதுல வந்து இது இது எப்போ நடந்துச்சுன்னா ஜூன் மாசம் 9 1912 நடந்துச்சு. இது அன்னைக்கு மோர் ஃபேமிலின்றவங்க வந்து ஒரு சந்தோஷமான குடும்பம், நல்ல ஒரு பணக்கார குடும்பமா இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த வம்பு சண்டை எதுவுமே இல்லை, அவங்க நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருந்த குடும்பம். அன்னைக்கு இரவு அவங்க சர்ச் போயிட்டு வந்துட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்தப்ப அவங்க கெஸ்ட் ரெண்டு பேர், அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேர்த்த வந்து தங்க சொல்லி, அவங்க அதாவது குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்கள தங்க சொல்லி நான் இன்னைக்கு நைட்டு சந்தோஷமா அவங்க தூங்கி இருந்ததா அன்னைக்கு கடைசி அவங்க லாஸ்டா பார்த்து சம்பவம். அடுத்த நாள் காலையில நெய்பர் வந்து அவங்க பக்கத்துல ஆள் இருக்காங்களான்னு பாக்குறப்ப அவங்க ரொம்ப லேட்டா யாருமே வெளியே வரல. இவங்க கதவை தட்டி பார்த்தாங்க, யாரும் வெளியே வராதுனால போலீஸ் கூப்பிட்டு போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு இவங்க வந்து ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. எதாவதுனா கோடாலி வச்சு அவங்க தலையை வச்சு தலை சிதைஞ்சு போய் செத்து போயிருந்தாங்க. இந்த சம்பவத்தை பத்தி பக்கத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இந்த சம்பவம் வந்து ஒரு திட்டமிட்டு கொலை பண்ண சம்பவமா இல்ல இதுன்னு தெரியல. ஏன்னா போலீஸ்காரங்களோட சப்ஜெக்ட் படி பார்த்தோம்னா இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டா அவங்க வந்து 4 to 5 மணி தான் நல்லா தூங்குவாங்கன்ற டைம் தெரிஞ்சு கரெக்டா வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாம அந்த கெஸ்ட்னு ஒருத்தவங்க வந்து ரேப் பண்ணாவும் போலீஸ் கேஸ்ல போட்டுருவாங்க. ஆனா இது வந்து ஒரு பக்கத்து அக்கம் பக்கத்துல வந்து இது ஒரு பேய் செஞ்சதாகவும் ஒரு மிஸ்டரியாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. இன்னும் வரல இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து இன்னும் விடையே கிடைக்கலதான் சொல்லுவாங்க.